வணக்கம் மக்கள். இந்த வீடியோவில் நம்ம கார்ஸ் ஆன் ரோட் எபிசோட் 5 பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிற வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் கார் வாஷ் பண்ணுற இடத்துக்கு ஐவி வராங்க. இடம் பார்க்குறதுக்கு சப்மேரின் மாதிரி இருக்கனால உள்ளே போக வேணாம் லைட்டிங் சொல்கிறாரு. இருந்தாலும் ரொம்ப நாளாக காட்டுக்குள்ளே இருந்தனால ஐவி போகிறாங்க. கூடவே நம்ம மீட்டரும் நானும் புதுசாக போகிறேன்னு உள்ளே போகிறாரு. வாஷிங்லாம் முடிச்சுட்டு வெளில வந்தது ஐவி பார்க்குறதுக்கே புதுசாக இருக்காங்க. இவ்வளோ நாளாக க்ரீன் கலர்லாம் இருந்தவங்க அவங்களோட உண்மையான கலரான ப்ளூவுக்கு மாறிட்டாங்க. பட் துருப்பிடிச்ச நம்ம தலைவர் மீட்டருக்கு ஒரு வித்தியாசமும் இல்லை, அழகுக்கு அழகு சேர்க்க முடியுமா? நெக்ஸ்ட்டு மூணு பேர் அவங்களோட பயணத்தை கண்டினியூ பண்ணுறாங்க. ரோடு ஃபுல்லாமே வெறும் வயல் வெளியாக தான் இருக்குது. நம்ம லைட்னிக்கு லைட்டாக போர் அடிக்குது, ஆனால் ஐவிக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. காரணம், ரொம்ப நாளாக அவங்க காட்டுக்குள்ளே இருக்கனால வெளியுலகத்தை பார்க்குறதுக்கே அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நெக்ஸ்ட்டு வயலில் ஒரு சர்க்கஸ் இருக்குது, அதை பார்த்து தான் ஐவி ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் நம்ம லைட்னிக்கு சர்க்கஸ் சுத்தமாக பிடிக்காது. காரணம், க்ளவுன்லாம் அவருக்கு ரொம்பவே பயம். இப்போ சர்க்கஸோட ஓனர் ரெண்டு பேர் ஆடியன்ஸை பார்த்ததும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. காரணம், அவங்க சர்க்கஸுக்கு ஆளுங்க வந்தே ரொம்ப நாளாகுது. நெக்ஸ்ட்டு ஷோ ஆரம்பித்ததும் சர்க்கஸில் இருக்க கார் எல்லாமே அவங்களோட தனிப்பட்ட திறமையை வெளிப்படுத்துகிறாங்க. ஜெயின் பீலில் சுற்றி வராங்க, காரத்துக்கு போட்டு ஜக்லிங் பண்ணுறாங்க. பறந்து வர பிளெயின்லேருந்து 4-5 கார் கீழே பேரஷூட் மூலயமா குதிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்து மெயிட்டர் அண்ட் ஐவி ரொம்பவே சந்தோஷப்பட்டு என்ஜாய் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம லைட்னிங் பயந்துக்கிட்டே இருக்காரு க்ளவுன்ஸ் எல்லாம் பார்த்து. மெயிட்டர் அண்ட் ஐவி ரெண்டு பேரும் லீவுக்கு பாட்டி வீட்டுக்கு போன மாதிரி ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் நம்ம லைட்னிங் டென்டிஸ்ட் கிட்ட போன மாதிரி பயந்துக்கிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட்டு சர்க்கஸோட ஓனர் அடுத்த ஈவெண்ட்காக ஆடியன்ஸ்லேருந்து ஒருத்தவங்களை பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லி கேட்குறாங்க. இதுதான் கிடைச்ச நல்ல சான்ஸ்னு மெயிட்டர் லைட்டிங்கை கோத்து விடலான்னு பார்க்குறாரு. நீ தானே க்ளவுன்ஸை பார்த்து பயந்துட்டு இருக்க, அவங்க கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடு, உனக்கு இருக்க பயம் எல்லாமே போயிடும். ஆனால் லைட்னிங் போகவே மாட்டேன்னு ஒத்த காலில் பிடிவாதமாக இருக்காரு. இப்போ க்ளவுன்ஸ்லாம் சேர்ந்து எங்களுக்கு லைட்னிங் வேணாம் ஐவி தான் வேணும்னு அடுத்த கேமுக்காக அவங்கள கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஈவெண்ட் என்னன்னு பார்த்தா சர்க்கஸில் இருக்க எல்லா காரும் லைனாக நிற்குது. ஐவி ஒரு மோன்ஸ்டர் ட்ரக்னால ஓடி வந்து ஜம்ப் பண்ணு சொல்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் ஐவி தயங்குறாங்க. காரணம், இதுக்கு முன்னாடி மோன்ஸ்டர் ட்ரக்காக இருந்து நிறைய காருங்களை நசுக்குனது அவங்களுக்கு பிடிக்காம தான் காட்டுக்குள்ளே போனாங்க. பட் தைரியத்தோடு ஓடி வந்து ஜம்ப் பண்ணுறாங்க. காருங்களை நசுக்காமல் அதுக்கு இருக்க கேப்பில் குதிச்சு குதிச்சு போயிடுறாங்க. ஸ்டண்ட்டு பார்க்குறதுக்கு செமையாக இருக்குது. ஐவிக்கு சந்தோஷம், சர்க்கஸில் இருக்க எல்லாருக்கும் சந்தோஷம், நம்ம லைட்னிங் அண்ட் மெயிட்டருக்கும் சந்தோஷம். நீ செமையாக பெர்ஃபார்ம் பண்ணனே லைட்னிங் பாராட்டுறாரு. அப்போ ஐவி சொல்கிறாங்க, நான் இங்கேயே இவங்க கூட தங்குறதா இவங்க எல்லோரும் கேட்டாங்க, நானும் ஒத்துக்கிட்டேன். இந்த இடம் தான் என்னோடய வீடு மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அப்படியா, உனக்கு சந்தோஷம்னா எங்களுக்கும் சந்தோஷம். உன் மனசுக்கு ஏற்ற இடத்துல நீ செட்டில் ஆகிட்ட, கண்டிப்பாக நம்ம ரெண்டு பேரும் இன்னொரு நாள் சந்திப்போன்னு சொல்லிட்டு லைட்னிங் அண்ட் மெயிட்டர் ரெண்டு பேரும் அவங்களோட ஜேர்னியை கண்டினியூ பண்ணுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிவுக்கு வருது. ஓகே மக்கள்ஸ், அடுத்த எபிசோட நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.